வணக்கம் நண்பர்களே. உளவியல் அறிவோம், உலகை வெல்வோம். இன்னைக்கு இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய தேவைப்படுகிறது. இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத பற்றியான ஒரு புரிதல் நிறைய பேர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. இன்றைக்கு அதை நோக்கி ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கு. புரிதல் அப்படிங்கறதும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோல இந்த கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவோம். கவுன்சிலிங் அப்படின்றது என்ன அப்படிங்கறத பத்தி அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த டெபினேஷன் தான் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த டெபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கவுன்சிலிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு கிளையண்ட் டு கோப் வித் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் எமோஷனல், பிஹேவியரல், வொகேஷனல், மேரிட்டல், எஜுகேஷனல், ரியாபிலிட்டேட்டிவ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டேஜ். இதைத்தான் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷனாக சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் கிடையாது. நீங்க ஒரு 5 பைசா ஒருத்தட்ட வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது பிசினஸ். அப்ப கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பணம் வாங்கிட்டு பண்றோமோ அது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ கவுன்சிலிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் provided to client or clients. ஒரு கிளைண்ட்க்கோ இல்ல கிளைண்ட்டுகளுக்கோ இது கொடுக்கப்படுது. எதுக்காக கொடுக்கப்படுது? To cope up with. அந்த கிளைண்ட்டுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து எப்படி அவங்க கோப் அப் பண்ணணும் அப்படிங்கறத பற்றியான ஒரு விளக்கத்தை, ஒரு புரிதலை தெரபிஸ்ட் வந்து கவுன்சிலர்கிட்ட ஏற்படுத்துறாங்க. கவுன்சிலர் கிளையண்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது கிடையாது. அந்த கிளையண்ட் தன்னுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நுணுக்கங்களையும் அதற்கான வழிமுறைகளை பற்றியும் கவுன்சிலர் அல்லது தெரபிஸ்ட் கிளையண்ட்டுக்கு எம்பவர் பண்றாங்க. அதுதான் கவுன்சிலிங். அப்போ கவுன்சிலிங் அப்படின்றது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ், நான் ஃப்ரீயா போய் ஒருத்தர் பண்றேன், அப்ப அது கவுன்சிலிங் கிடையாது, அதுவும் கவுன்சிலிங் தான். அங்க கூட நீங்க பணம் வாங்காம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு கவுன்சிலிங் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் இல்லையா? அப்ப ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். சோ கவுன்சிலிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு கிளையன்ட்ஸ் டு கோப் அப் வித் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லைங்களா? எந்த ஹஸ்பண்ட கேட்டாலும் பொண்டாட்டியை பத்தி, பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு. நீங்க மோஸ்ட் ஆஃப் த பொண்டாட்டி கிட்ட வைஃப் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இல்லைங்களா? இதுக்கு என்ன காரணம், வேற யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் பர்சனல் ப்ராப்ளம். பையன் அப்பா, அப்பா சொல்றது பையன் கேட்க மாட்டாங்க, பையன் சொல்றது அப்பா கேட்க மாட்டேன்றாரு, அப்பா சொல்றது ஒய்ஃப் கேட்க மாட்டேன்றாங்க, ஒய்ஃப் சொல்றத வீட்டில் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்படி தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ பர்சனல் ப்ராப்ளம்ஸ். இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வெளியில் இருக்கிறவங்க, இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னா பசங்க சொல்லி கொடுக்குறது சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கோப்பப் பண்ணிக்கிறது? இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கோப்பப் பண்ணலாம்? ஏன்னா ஹஸ்பண்டை நம்ம மாற்ற முடியாது. இப்போ கவுன்சிலிங்க்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்தாலும் நம்ம மாற்றலாம், கவுன்சிலிங் அவங்க ஹஸ்பண்ட் வரல, இப்போ ஒய்ஃப் மட்டும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒய்ஃபுக்கு கோப்பிங் ஸ்கில்ல வந்து தெரபிஸ்ட் வந்து கற்றுக் கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சமயத்துல, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத, என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு எம்பவர் பண்றதுதான் வந்து கவுன்சிலிங். ஸோ பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு ஆல் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11வது படிக்கும் போது, 10வது படிக்கும் போது எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ரெண்டு பேருமே தான், பொண்ணும் சரி பையனும் சரி. நடு ட்ரெயின்ல எல்லாம் போகும்போதுங்க 10வது படிக்கிற பொண்ணுங்க தொல் மேல கை போட்டுட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காங்க.
அவன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வந்து கண்டுக்காம உட்காந்துருந்து அவேர்னஸ் இல்லை. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறது இல்ல அந்த பையனுக்கு இடையே இப்படி இப்படியா பண்ணக்கூடாதுடா அப்படின்றதுக்காக அப்படின்றத அவனுக்கு வந்து எடுத்துரைக்கிறது. சோ எமோஷனல் இஷ்யூஸ் ஒன்னு, பர்சனல் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் இஷ்யூஸ், பிஹேவியரல் இஷ்யூஸ் சார். எப்பா பார்த்தாலும் மொபைல்ல இருக்கான் சார், யாரு என் புருஷன் தான் சார். சோ எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருக்கான் என் பையன் தான், பையன் புருஷன் பொண்டாடி அத்தனை பேரும் இன்னைக்கு மொபைல்ல தான் கிடக்கிறான். அப்புறம் ஏன் பிரச்சனை வராது? இது ஒரு பிஹேவியரல் இஷ்யூ. அப்ப இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படின்றது எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு தெரபிஸ்ட் வந்து ஒரு கிளையண்டை எம்பவர் பண்றது, அதுதான் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம், எமோஷனல் ப்ராப்ளம், பிஹேவியரல் ப்ராப்ளம், வொக்கேஷனல் என்ன படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கவுன்சிலிங் அப்படின்னா இப்போ சைக்காலஜி படிச்சா எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு, இதை பத்திலாம் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன். அப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மெரிட்டல், அப்புறம் வந்து எஜுகேஷனல், ரியாபிலிட்டேட்டிவ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து கிளையண்ட்டுக்கு எம்பவர் பண்ணா அதுக்கு பேர் தான் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் அப்படின்றதுல மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சில இருக்கு. ஒண்ணு என்னன்னா அப்சல்யூட் கான்பிடென்ஷியாலிட்டி. தெரபிஸ்ட் வந்து ஒரு கிளைண்ட் வந்து தன்னிட என்ன சொல்றாரோ அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஒரு 100% கான்பிடென்ஷியாலிட்டி. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தர் என்னதான் ப்ராப்ளத்துல வந்திருந்தாலும் அவர் அதை வச்சு ஜட்ஜ் பண்ற எந்த தெரபிஸ்டும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆணும் வந்திருக்காங்க பெண்ணும் வந்திருக்காங்க. இப்ப ஒரு ஆண் வர்றாரு எனக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னை எப்படி கோப்ப பண்ணிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எம்பவர் பண்றேன்னா நான் அவர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஐயோ எய்ட்ஸ் வந்திருக்கு அவருக்கு இத்தியாதி இத்தியாதி இந்த தாட்ஸ் எல்லாம் எதுவுமே வரக்கூடாது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வராது, அவர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்குங்கிறார், அப்ப நான் உடனே அவர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்போ நான் ஜட்ஜ்மெண்டல், அதாவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட வந்தா இந்த பிரச்சனை சரி அல்லது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெரபிஸ்டுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க. அது கவுன்சிலிங்கோட மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஸோ அதனால மக்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு நல்ல கவுன்சிலர் கிட்ட போகலாம். ஸோ ஒரு நல்ல கவுன்சிலர் அப்படின்றது நான் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாரு. ஒன்று, நீங்க சொல்றது எல்லாம் காது கொடுத்து கேட்பா, ஆக்டிவ் லிசனிங் இருக்கும். அவர் உங்களை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுவார், உங்களுடைய பார்வையிலிருந்து அந்த ப்ராப்ளத்தை பார்ப்பார். அவர் அவரோட கண்ணோட்டத்திலிருந்து அந்த ப்ராப்ளத்தை பார்க்க மாட்டார், உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு எப்படி எம்பவர் பண்றது அப்படிங்கிறதுக்கான நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இது இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச், அதாவது கிளையண்ட் மட்டுமே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டார், கிளையண்ட் அண்ட் தெரபிஸ்ட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கிளையண்ட்டும் பேசுவாங்க தெரபிஸ்டும் பேசுவாங்க. தெரபிஸ்ட் வந்து சில சமயம் கிளையண்ட்டு கேட்பாரு இப்படி இப்படி இந்த ஒரு விஷயம் இருக்கு, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதில் ஐடியா இருக்கா. ஸோ இது இரண்டு பேரும் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு விஷயம். இப்போ நான் பேசுனது வந்து உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இதில் இந்த யூடியூப்ல வந்து கீழே போடுங்க, கண்டிப்பாக அதற்கான ஒரு தகவல்களை ஆன்சரை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே.